கடவுள் தருகின்ற ஒரு ஆசி திருமதி லட்சுமி அவர்கள் லட்சுமி தானே பேர் குடும்பத்தில் லட்சுமி அவர்களுடைய குடும்பத்துக்கு ஒரு இல்லம் அமைக்கும் முயற்சியில் நாம் அனைவரும் ஈடுபட்டிருக்கின்றோம் மார்த்தாண்ட மறை மாவட்டத்திலிருந்து மூன்று சென்ற இடம் இந்த குடும்பத்துக்கு இலவசமாக எழுதி கொடுக்கப்பட்டது இப்போது இறைவன் அவர்களுக்கு ஒரு இல்லத்தை அமைப்பதற்கு திருவுளமானார் இந்த இல்லத்தினுடைய அமைப்பிற்கு பேருதவியாக இருக்கிறது குவைத் நாட்டில் வாழ்கின்ற மலங்கரை கத்தோலிக்க மக்களுடைய இளையோர் இயக்கமாகிய எம்சிஒய்எம் அவர்களுடைய பொருள் உதவியினால் இந்த இல்லம் அமைக்கப்பட இருக்கின்றது இது ஒரு பெரிய ஆசீர் 2012 வருஷம் குவைத் செப்டம்பர் மாதத்தில் நான் சந்தர்சிக்கையுண்டாய் அன்று குறைய ஆளுகளை அவிடுள்ள நம்ம மலங்கர மக்களை நான் பரிச்சயப்பட்டு அன்று முதல் இன்று வரை குவைத்தில் கேஎம்ஆரும் அதுபோல தான் எம்சிஒய்எம் யுவஜன சுகத்துக்களும் மார்த்தாண்ட ரூபதையோடும் அதுபோல தான் என்னோடும் പ്രത്യേക കരുതലും സ്നേഹവും കാണിക്കുന്നുണ്ട് അതിൻ്റെ ഒരു ഭാഗമായിട്ടാണ് ഈ ഭവനം പണിതു കൊടുക്കുന്നതിന് അവിടുത്തെ യുവജന സുഹൃത്തുക്കൾ താല്പര്യപ്പെട്ടത് അതിൻ്റെ ജോലി ആരംഭിക്കുന്ന ഈ അവസരത്തിൽ കുവൈറ്റിലെ എല്ലാ യുവജന സുഹൃത്തുക്കളെയും മലങ്കര മക്കളെയും അവിടുത്തെ ബഹുമാനപ്പെട്ട വികാരി അച്ഛൻ ജോൺ തുണ്ടിയത്തച്ഛനെയും യുവജന സംഘ എംസിഒയ്എമ്മിൻ്റെ ഭാരവാഹികളെയും ഞാൻ പ്രത്യേകമായിട്ട് ഓർക്കുന്നു അവർക്ക് ഈ കുടുംബത്തിൻ്റെ പേരിലും മാർത്താണ്ഡം രൂപതയുടെ പേരിലുള്ള നന്ദി അർപ്പിക്കുകയും ചെയ്യുന്നു അവരുടെ പ്രതിനിധിയായിട്ട് ഇവിടെ എത്തിയിരിക്കുന്ന കപിലിനെയും പ്രത്യേകമായിട്ട് ഓർക്കുകയും അത് സന്തോഷത്തിൻ്റെ ഒരു കാര്യമായിട്ട് ഞാൻ കരുതുകയും ചെയ്യുന്നു അൻപുക്കുരിയവർകളെ കുവൈറ്റ് നാട്ടിൽ വാഴുകിൻ്റെ மலங்கரை மக்களுடைய இளையோர்கள் தான் இந்த உதவியை செய்கிறார்கள் அவர்களுடைய பிரதிநிதியாக நம்முடைய உண்ணாமலக்கடை பங்கை சார்ந்த திரு கபிலும் அவருடைய மனைவியும் இந்த நிகழ்வுக்கு வருகை தந்திருக்கின்றார்கள் அனைவரையும் நான் அதுபோன்ற குடும்பத்தையும் அனைவரையும் அன்போடு வரவேற்றுக் கொள்கின்றேன் ஆண்டவர் இந்த பணி அதிவிரைவில் நடைபெற செய்து இந்த குடும்பம் மகிழ்ச்சியோடு இந்த இல்லத்திலே குடியேறி ஆண்டவருக்கு பயந்து வாழவும் நல்ல சமாதானமும் சந்தோஷமும் நிறைந்த வாழ்வும் வாழ இறைவன் அருள் புரிய ஜெபிப்போம் இதனை பொறுப்பேற்று நடத்துகின்ற என்ஜினியர் திரு ஜெயின் அவர்களையும் நான் மனதார வாழ்த்துகிறேன் நன்றி கூறுகின்றேன் விரைவில் அவர் இந்த பணிகளை செய்து முடிக்கட்டும் இந்த குடும்பத்திற்கு செய்கிற ஒரு நன்மை அதை நல்ல முறையில் செய்து முடிக்க இறைவன் உங்களுக்கு அருள் தரட்டும் என்று ஜெபிக்கிறேன் மையான ஒரே கடவுளின் திருப்பேராலே நமது மகிமையால் விண்ணம் வண்ணம் நிறைந்திருக்கும் எல்லாம் இல்லை இறைவன் தூயவர் 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 உன்னதங்களில் இறைவனாகின்றவர் வாழ்த்தப்பட்டவர் இறைவா உமக்கு புகழ் பரலோகத்தில் இருக்கிற எங்கள் பிதாவே சித்தம் புலோகத்தில் செய்யப்படுவது போல புலோகத்திலும் செய்யப்படுவதாக உங்களுக்கு வேண்டிய உணவு தந்தருளும் உங்கள் பண்பாளர்களுக்கு நான் அமைத்துள்ளது போல உங்கள் கடன்களையும் பாவங்களையும் மன்னித்தருளும்
എങ്ങളെ സ്വന്തമായി പോടാതെയും തീണ്ടും നിന്റെ എങ്ങളെ രക്ഷിത്തരുള്ളും എന്നിൽ രാജ്യം വല്ല என்னிடம் வந்து என் வார்த்தைகளை கேட்டு அவற்றின்படி செயல்படும் எவரும் யாருக்கு ஒப்பாவர் என உங்களுக்கு எடுத்து காட்டுகிறேன். அவர் ஆழமாய் தோண்டி பாறையின் மீது அடித்தளமாய் அமைத்து வீடு கட்டிய ஒருவருக்கு ஒப்பாவார். வெள்ளம் ஆறாக பெருக்கெடுத்து அந்த வீட்டின் மேல் மோதியும் அதை அசைக்க முடியவில்லை. ஏனென்றால் அது நன்றாக கட்டப்பட்டிருந்தது. நான் சொல்வதை கேட்டும் அதன்படி செயல்படாதவரோ அடித்தளம் இல்லாமல் மண் மீது வீடு கட்டியவருக்கு ஒப்பாவார். ஆறு பெருக்கெடுத்து அதன் மீது மோதிய உடனே அது விழுந்தது. அவ்வீட்டிற்கு பேரழிவு ஏற்பட்டது. மேல் இறக்கும் அருளும் மேலும் அருமையிலும் என்ன பொருந்தலீராக. கருணையே உருவான இறைவா, உமது அடியவர்களாகிய மக்கள் தங்கி வாழ்வதற்காக இப்போது அடிக்கல் நாட்டி வேலை தொடங்கவிருக்கும் இவ்வீட்டின் கட்டுமான பணிகளை நீர் வாழ்த்தி ஆசீர்வதித்தருளும். பெத்தேலில் யாக்கோபு தலையணையாக வைத்து படுத்த கல்லை ஒரு தூணாக நாட்டி அதன் மேல் எண்ணெய் வார்த்து அதை கடவுளின் இல்லமாய் மாற்றியது போல இக்கல்லை தாங்கள் இவ்வீட்டிற்கு அடிக்கல்லாக வைக்கின்றோம். ஆண்டவரே, இவ்வீட்டின் கட்டுமான பணிகளை நீரே தலைவராக இருந்து வழிகாட்டவும் நாயகராக இருந்து வழி நடத்தவும் மத்தியஸ்தராக இருந்து உதவி செய்ய வேண்டும் என்று உண்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் தாமே வீட்டை கட்டவில்லை என்றால் அதை கட்டுவோரின் உழைப்பு வீணாகும் என்று திருப்பாடல்கள் கூறியிருப்பதை நாங்கள் நினைவு கூறுகின்றோம். ஆதலால் ஆண்டவரே, வீட்டை கட்டி முடிக்கும் வேலைகளில் ஈடுபட்டுள்ள எல்லாரையும் நீர் வாழ்த்தி ஆசீர்வதித்தருளும். கட்டுமான வேலைகளின் போது ஏற்பட வாய்ப்புள்ள எல்லா விபத்துகளையும் அசம்பாவிதங்களையும் நீர் முற்றிலுமாய் தவிர்த்து இவ்வீடு கட்டி முடியும் வரை யாதொரு குறையும் இல்லாமல் ஒரு வெற்றியின் சிலுவையால் இதனை பாதுகாத்தருளும். இவ்வீட்டின் கட்டுமானங்கள் அனைத்துமே திருப்பெயரின் மாண்பினை பறைசாற்றுவதாய் அமையட்டும். இவ்வீட்டை கட்டி முடிப்பதற்கு தேவையான எல்லா கட்டுமான பொருட்களையும் இதர உபகரணங்களையும் நீர் வாழ்த்தி புனிதப்படுத்தி அருளும். பொருளாதார நெருக்கடி எதுவும் ஏற்படா வண்ணம் நீர்தாமே இவர்களுக்கு உறுதுணையாயிருந்தருளும். இது இறை மக்களின் வாழிடமாகையால் இவ்வீட்டின் கட்டுமான பணிகளை சாத்தானின் தொந்தரவுகளிலிருந்தும் அவனது சூழ்ச்சிகளிலிருந்தும் அவனுடைய சதி திட்டங்களிலிருந்தும் நீர் பரிபூர்ணமாய் பாதுகாத்தருளும். தாங்கள் உமக்கும் தந்தைக்கும் தூய ஆவிக்கும் இப்பொழுதும் எப்பொழுதும் என்றென்றும் புகழ்ச்சியும் போற்றுதலும் செலுத்துகின்றோம். உயிருள்ளதும் உயிரளிக்கிறதுமான திருச்சிலின் அடையாளத்தால் முத்திரையிடப்படுகிற இவ்வடிக்கல் ஆசீர்வதிக்கப்பட்டு புனிதமாக்கப்படுகிறது. கொஞ்சம் போடுறேன். கொஞ்சம் தண்ணி ஃப்ரண்ட்ல அப்படி தண்ணி இன்னைக்கு மொத்தம் போட்டு நிரப்பாக்கி சாந்தபுரமா
இந்த இல்லத்திற்கான அடிக்கல் வைக்கப்படுகிறது பாரக்கிமா லஷ்மோதாபோ ஆமென் குதாபரோ ஆமென் இறையன்னையின் துணையை நாம் நாடுவோம் எங்கள் காய் வேண்டுவதை நீ தூயவளே எங்கள் மேல் மனம் இறங்கிடவே கண்விரு மகனை வேண்டிடுவாய் திருச்சபையின் தலைவரும் தொழிலாளர்கள் மத்தியஸ்தருமாகிய சூசேபரின் பரிந்துரையை நாடுவோம் புனிதர்களே நீங்கள் ஆண்டவரை மன்றாடுங்கள் கோபமதன் விளைவுகள் எல்லாம் அடியாரின்றாகண்டிடவே வானும் வையும் படைத்தவராகிய ஆண்டவரால் நீங்கள் அனைவரும் ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள் இந்த திருச்சடங்கில் கலந்து கொண்ட உங்களை ஆவிரையும் இறைவனாகிய ஆண்டவர் வாழ்த்தி ஆசீர்வதிப்பாராக இறைவனாகிய ஆண்டவர் உங்களை உங்கள் இறந்தவர்களையும் ஆறுதல் படுத்தி புண்ணியப்படுத்துவாராக தந்தை மகன் தூய ஆவியாகி இறைவா பலவீனம் உள்ளதும் குறைகள் மிக்கதுமாகி எங்கள் வேண்டுதல்கள் உடைய திருமுன்னிலையில் கேட்கப்பட்டவையும் அங்கீகரிக்கப்பட்டவையுமாய் இருப்பதாக இன்ஜினியர் வாங்க ஆசீர்வாதம் வாழ்த்துக்கள் என்ன சீக்கிரமாக தேர்வு ஆண்டவர் நாமத்தில் ஒரு நல்ல ஓகே சொல்லலாம் ஆண்டவர் ஆசீர்வாதம் இறை மக்களே எங்கள் அனைவருக்கும் மாலை வணக்கம் உண்மையிலே நம் மீது கொண்ட பாசத்தினால் மழையும் பொருட்படுத்தாமல் வந்து இந்த இல்லத்திற்கு அடிக்கல் நாட்டி தந்த ஆன்மீக நிகழ்வாக மாற்றி தந்த அன்பு ஆயர் சார்பாக உள்ள நன்றி நான் மனதார குறிப்பிடவில்லை அந்த நிகழ்வுகளை பங்கு கொண்ட ஒவ்வொருவருக்கும் குறிப்பாக இந்த இல்லத்திற்கு உதவி புரிகின்ற அன்பு இளைஞர் இயக்கம் குவைத்தில் உள்ள இளைஞர் இயக்கம் ஒவ்வொருவருக்கும் எம்சிஒய்எம் சொல்லுங்கள் எம்சிஒய்எம் இளைஞர்களுக்கும் என் இதயம் கணித நன்றியை மனதார குறிப்பிடுகின்றேன் அதற்காக இருக்கும் ஒவ்வொருவருக்கும் என் இதயம் கணித நன்றியை கூறிக்கொண்டு நன்றி மனித நன்றி சரி இப்போ பரவாயில்ல நினைக்கிறேன் சாப்பாட்டு அறை நாளைக்கு 11 மணிக்கு